ரேணி குண்டா பில்லாட்டு ராஜபாட்டை கோலமாவு நீர் பறவை கண்ணே கலைமானை மாதிரியான படங்களில் நடித்த மதுரையில் பிறந்த தீப்பெட்டி கணேசன்னு சொல்லக்கூடிய கார்த்தி ஆக்சுவலாக தீப்பெட்டி கணேசன் அப்படிங்கிற பேரு அவருடைய முதல் படமான ரேணி குண்டா டைரக்ட் பண்ண பன்னீர்செல்வம் மூலிமா தான் இந்த பேரே அவங்க வச்சுருக்காங்க தீப்பெட்டி கணேசன் மதுரையில் இருக்க ராஜாஜி மருத்துவமனையில் உடம்பு சரியாத காரணத்தால் பல நாளுக்கு முன்னாடி அட்மிட் பண்ணப்பட்ட தீப்பெட்டி கணேசன் இன்னைக்கு காலமாக இருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடி தீப்பெட்டி கணேசன் பெயிண்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ ரேணி குண்டா படத்துடைய ஆடிஷன் நடக்க அதில் தீப்டி கணேசனும் அவருடைய ஃப்ரெண்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் தீபிடி கணேசன் செலக்ட் ஆனார் அஜித் கூட பில்லாக டூ பண்ணார் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹீரோஸ் ராஜபாட்டை கோலமாக கோய்கிலா கன்னியாகலமானே நீர்ப்பறவை மலையாளத்தில் உஸ்டார்டு ஹோட்டல்னு பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ண தீப்பிட்டு கணேசன் லாக்டவுன் காரணமா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே அவருக்கு வராததால வறுமையில் இருக்காரு எங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியாம நிலையில் இருக்குன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது அதை பார்த்துட்டு அஜித் ராகுவா லரன்ஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சில வதந்திகளும் தீபிட்டு கணேசன் மேல அந்த டைம்ல வறுமையாக இருந்த டைம்ல வைக்கப்பட்டது படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைக்காம கே நகரில் இருக்க ஒரு பரோட்டா ஹோட்டல்ல பரோட்டா மாஸ்டராக ஒர்க் பண்றாருலாம் சொல்லியிருந்தாங்க பட் அது ஃபேக் அப்படிங்கறதே அவரே ஒரு இன்டர்வியூன்னு சொல்லியிருந்தாரு அவருடைய லைஃப் நார்மல் ஸ்டேஜுக்கு இருக்கிற டைம்ல தான் அவருக்கு உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு திபிட்டு கணேஷ் தீப்பெட்டி கணேசனுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்